அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது வெற்றிலை மூலம் ஏவல் பில்லி சூன்யங்கள், கிரகதோஷம், இப்படிப்பட்ட திருஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் நீக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஏவல் பில்லி சூன்யங்களால் கிரகதோஷங்களால் நிறைய தடங்கல்கள், தொழில் தடைகள், கடன் தொல்லைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமான பேருக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மற்றவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், எதிரிகளால் ஏற்பட்ட முடக்கங்கள் இதுதான் காரணம். இந்த விஷயங்களை சரி பண்ணுறது எப்படி அப்படி சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய பூஜை முறைகள்லாம் உண்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு வகையான பூஜை முறைகள், ஒவ்வொரு வகையான வழிபாடுகள், பரிகாரங்கள் இப்படி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு எளிய வகையில் நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு தாந்திரிகம். இது வந்து ரொம்ப ஈஸியான தாந்திரிகம், ரொம்ப செலவுகளே கிடையாது. ஒரு வெத்தலை மட்டும்தான் தேவை. வெத்தலையில் என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னா வெத்தலை, கொஞ்சம் போல் மிளகு, நல்ல மிளகு இருக்கு இல்லையே, அதை வந்து நல்லா தூளாக பொடி செஞ்சு வச்சுக்கணும், நல்லா தூளாக வச்சுக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் போல் வேப்பெண்ணெய், ஒரு அகல் விளக்கு, ஒரு திரி. இது வந்து பண்ணுறது வந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை இந்த விஷயத்த பண்ணலாம். ஏவல் பில்லி சூன்யங்களால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இல்லை நமக்கு தடையாக இருக்குது, என்ன விஷயம், என்ன காரணம், ஒரு காரியமே நடக்க மாட்டேங்குதே அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி தடைகள், தடங்கல்கள் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக முறை தான் இது. இதுக்கு வந்து இந்த ஒரு வெத்தலை எடுத்து, வெத்தலை வந்து கிளியாமல் இருக்கணும், நல்ல வெத்தலையை பார்த்து எடுத்துக்கோங்க. வெத்தலையில் உள்பகுதியில் இந்த சக்கரத்தை பேனா இருக்கு இல்லையா, பேனாவால் எல்லாம் மார்க்கரால் எழுதலாம். இந்த எந்திரம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், வேற யாருக்கும் தெரியணும்னு வேண்டாம். அதில் வந்து நாசி மாசி இதனுடைய எதிரியோட பேரே நீங்கள் குறிப்பிட வேண்டாம். எதிரி எதுவும் செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்திரத்தை எழுதிக்கிட்டு அந்த வெத்தலையில் எந்திரம் எழுதிருக்கீங்க, அந்த எந்திரம் உள்ள இடத்தை தவிர்த்து மற்ற இடங்களில் நீங்கள் பண்ண வேண்டியது, நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையில் மற்ற இடங்களில் கொஞ்சம் தண்ணீர், லேச தண்ணீர் எடுத்து அப்படியே தொடச்சி விடுங்க. கொஞ்சம் ஈரப்பதம் அப்படியே இருக்கும். அந்த நல்ல மிளகு தூள் இருக்குல்லையே, அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி தூவுங்க. நல்ல மிளகு தூளை எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் தூவிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் அப்படியே ஒட்டி இருக்கும். ஒட்டி இருந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னால் லேசாக அப்படி காயட்டும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடாது, அப்படியே நல்ல மிளகு தூள் அப்படியே இலை வந்துடும். அதில் வந்து நல்ல மிளகோட விஷயம் அதில் படியணும் அந்த வெத்தலையில். அதுக்கு பிறகு அந்த வெத்தலை எடுத்து நீங்கள் உடம்பில் மேலே தலையில் கொஞ்சம் நேரம் வைங்க. ஒரு ஒரு நிமிஷம் தலையில் கொஞ்சம் நேரம் வச்சு இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய ஓம் ரேங்க் நசி மசி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. தலையில் கொஞ்சம் நேரம் வைங்க. அதுக்கு பிறகு ஒரு பக்கம் ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரில் கொஞ்சம் நேரம் வைங்க. அடுத்த பக்கம் ஷோல்டரில் வைங்க. மார்பில் கொஞ்சம் நேரம் வைங்க. மார்பில் ரெண்டு மார்பிளையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வைங்க. கைப்பகுதிகளில் ரெண்டு கையிலையும் உள்ளங்கையிலையும் கொஞ்சம் நேரம் வைங்க. அதுக்கு ஒரு வயிற்று பகுதியில் கொஞ்சம் வைங்க. அதுக்கு ஒரு தொடைப்பகுதி, கால் தொடைப்பகுதி அதில் வைங்க. மூட்டு பகுதியில் வைங்க. அதுக்கு பிறகு கீழே கால் இருக்கு இல்லையா, கால் விரல் அந்த பகுதிகளில் வச்சு எடுத்துக்கிட்டு மூக்கால மூணு தடவை மூச்சு விட்டால் போதும். மூன்று முறை இட்ட பிறகு அதை எடுத்து என்ன பண்ணுன்னு சொன்னால், நீங்கள் நேராக ஒரு இதை வந்து நான் சொல்லக்கூடிய இது வந்து சனிக்கிழமை சனி உரையில் தான் பண்ணணும். ஒரு சனி உரையில், ஒரே சனி உரையிலே நீங்கள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஒரு சனி உரையில் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்த சனி உரை வரும்போது, காலையில் ஒரு சனி உரை வரும் இல்லையா 6 to 7, அதுக்கு பிறகு அடுத்த சனி உரை வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், மீதி உள்ள விஷயங்களை நீங்கள் பண்ணலாம், இந்த பூஜைகளை பண்ணலாம். ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கில் திரி போட்டு வேப்ப எண்ணெய் ஊற்றணும். அகல் விளக்கில் திரி போட்டு வேப்ப எண்ணெய் ஊற்றணும். வேப்பெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த வெற்றிலையை அதுக்கு முன்னாடி அந்த ஒளி படக்கூடிய இடத்துல இந்த வெற்றிலையை வைக்கணும். தரையில் வைக்கக்கூடாது. ஒரு வாழையில் வச்சுக்கிங்க, அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிங்க, இல்லை ஒரு தாம்பாளத்தட்டு ஏதாவது வச்சுக்கிட்டு அதில் ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த வெற்றிலையை போட்டுருங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வெற்றிலையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், சொல்ல வேண்டியது ஓம் ரீம் நசி மசி, ஓம் ரீம் நசி மசி, ஓம் ரீம் நசி மசி இதுதான் சொல்ல போகிறீங்க. இப்படி வந்து 36 தடவை நீங்கள் சொன்னால் போதும் அந்த வெற்றிலைக்கு. அந்த வேப்பெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் தான் அந்த வெத்திலையே இருக்கணும். மற்ற வெளிச்சங்கள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓம் ரீம் நசி மசி, ரோ ஓம் ரீம் நசி மசி இப்படி இந்த மந்திரத்தை கரெக்டாக ஒரு 36 தடவை சொல்லுங்க. சரி, இன்னைக்கு சரி பண்ணிட்டீங்க, ஒரு நாள் சரி பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது என்ன பண்ணுன்னு சொன்னால், தொடர்ந்து ஒரு 7 நாள் சனி ஓரையப்போ வரும் அந்த சமயத்தில் நீங்கள் பண்ணணும்.
பகலோ இரவோ பிரச்சனை இல்லை. முதல் நாள் மட்டும் நீங்கள் தொடங்கக்கூடிய நாள் மட்டும் சனிக்கிழமை சனி ஓரையில் தொடங்குங்க. அதுக்கு பிறகு என்னென்னக்கெல்லாம் சனி ஓரை எந்த சமயத்தில் வருதோ அந்த சமயத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இன்னொரு வெத்திலே இதே போல் செஞ்சு இன்னொரு வெத்திலைக்கு இதே போல் வச்சு இந்த வெத்திலே ஒவ்வொரு வெத்திலையாக வச்சு வைங்க. கடைசி நாள் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் ஏழு நாள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இந்த வெத்தலை எல்லாம் எடுத்து ஒரு கருப்பு கலர் நூலில் வந்து அப்படியே சுருட்டுங்க. வெத்தலை எல்லாம் சுருட்டுங்க. சுருட்ட போகிற கருப்பு கலர் நூலில் சுற்றி 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 வைங்க. சுற்றி எங்கே பண்ணணும், சுடுகாடு பகுதி இருக்கு இல்லையா, சுடுகாடு இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது மரம் இருக்கும் பக்கத்தில், அந்த மரத்தில் அப்படியே தொங்க விடுறணும் கருப்பு நூலில். ஒவ்வொரு வெத்திலையாக ஒரு வெத்திலையை சுருட்டி அப்படியே அதெல்லாம் சொட்ட முடிச்சு வச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்த வெத்திலையாக பூ தொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே போல் தொடுத்து ஒரு இடத்துல நீங்கள் தொங்க விட்டுருங்க. தொங்க விட்ட பிறகு அன்று இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுற நாள் அந்த ஏழு நாளைக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஏவல் புள்ளி சூன்யத்தால் ஒரு சில உடம்பில் ஒரு சில உபாதைகள் வந்திருக்கும், அதுக்கப்புறம் தொழில் முடக்கங்கள் இருந்திருக்கும், கிரகதோஷத்தால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், இது எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் அமையும். உங்களுடைய உடல்நிலைகள்லாம் சரியாகி நல்லா இருக்கும். கொஞ்சம் உடல்நிலைகளில் மாற்றங்கள் தெரியும். இது வந்து ஈஸியான வழி. எந்த ஒரு காசு ஏழு வெத்தில் வாங்கக்கூடிய செலவு தான், எந்த ஒரு காசு பணமும் கிடையாது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினமும் இந்த மாதிரி விளக்கு வச்சு அகல் விளக்கு தானே, அந்த அகல் விளக்கே போதும். அந்த அகல் விளக்கில் வேப்பெண்ணை விட்டு பண்ணணும். அந்த வேப்பெண்ணையோட ஒளி வந்து அந்த தீப ஒளி வந்து அந்த வெத்திலையில் படணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 36 தடவை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த வெத்திலைக்கு நீங்கள் டெய்லி தொட்டு தொட்டு வச்சு உடம்பெல்லாம் தடவி அந்த வெத்திலையை அதில் கொண்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு லாஸ்ட் நாள் சுடுகாட்டில் கொண்டு ஏதாவது ஒரு மரம் இருக்குன்னு சொன்னால் அதில் தொங்க விட்டுருணும். மரம் இல்லை அந்த இடத்துல அப்படி சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சி வச்சாலும் சரிதான். சுடுகாடு பகுதி எரிப்பாங்க இல்லையா அந்த இடத்துல, சுடுகாடு பகுதி ஏதாவது ஒரு இடம், மரங்கள் ஏதாவது இருந்தாலும் சரிதான், அல்ல ஏதாவது செடிகள் இருந்தாலும் அதுக்கு மூட்டில் அப்படியே கட்டி வச்சாலும் சரிதான். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நல்லாயிருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கிரகதோஷங்கள் தொழில் தடைகள் கடந்தொல்லைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்வு அமையும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.